வீட்டுக்கு பணம் குடுக்கறது இல்ல, இவங்க நின்னு சம்பாதிச்சு அப்படிதான் பண்றாங்க. அதுல வந்து இப்போ அடிக்கிறதுனால என்னாச்சுன்னா உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகுது, சில டைம் பெர்மனன்ட் இன்ஜுரி கூட வருது. ஆனா ஹஸ்பண்ட் அடிக்கிறதுல சில இதுல அவங்களை ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு. அப்போ வந்து சில பேருக்கு பெர்மனன்ட் இன்ஜுரி வருது, அதனால பின்னாடி அவங்களால வீட்டு வேலை செய்யறத அஃபெக்ட் ஆகுது. இப்போ போலீஸ் கிட்ட போனா கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பெயில் ஈஸியா வாங்கி வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு ஒரு ஆளு கத்திய வச்சு மிரட்டினா நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணா ஜட்ஜு சொல்றாரா திஸ் ஹி ஹஸ் காட் பெயில் பை ப்ராப்பர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி விட்டுட்டாங்களாம். இப்ப இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ற விமனு என்ன பண்றது? ஏன்னா அவங்க வந்து வேலை செஞ்சே ஆகணும். இப்படி வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களால பின்னாடி வேலை செய்யறது அஃபெக்ட் ஆகுது, பணம் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அப்ப இவங்க எப்படி லீகலாவோ இல்ல எப்படி போலீஸையோ எப்படி அப்ரோச் பண்றது? இவங்க ஆக்சுவலி லா படி அவங்களுக்கு லா சஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி தெரியல இருக்கிற லீகல் லாஸ் எல்லாம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, அது நம்ம இந்தியன் சொசைட்டி எஸ்பெஷலி புவர் வில்லேஜ் ஃபேமிலியில புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. எஸ்பெஷலி கிராமப்புறங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது. உங்களுக்கு அதனாலதான் நீங்க தென் தமிழ்நாட்டு எடுத்துக்கீங்களா, ராமநாதபுரம் மதுரை போறதுல எல்லாம் நிறைய மர்டரே நடக்கும். இப்பதான் அந்த டிவி எல்லாம் பார்த்து 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 இப்பதான் கொஞ்சம் எல்லாம் சாஃப்ட் ஆயிட்டு வராங்க. கொஞ்சம் சாப்பிட்டா இதுக்கு நீதிமன்றமோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனோ மட்டும் ரெமடி ஆகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்ன, இயற்கையாவே அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரணும். ஆனா சட்டத்துல உங்களுக்கு வந்து யாரு என்ன வயலன்ஸ் பண்ணாலும் அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்துல நிறைய இடம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அல்லது நேரடியா நீதிமன்றத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இத்தனை இதெல்லாம் போய் அவங்களால பண்ண முடியாதே, எங்க பண்ண முடியும்? நீங்க சொல்றது உங்க வீட்டு வேலைக்காரி கஷ்டப்படுறான்னு நீங்க தான் போய் கேட்கணும். என் வீட்டு வேலைக்காரி ஏன் பாடிக்கிற அந்த மாதிரி நீங்க தான் கேட்கணும். அப்போ அரசாங்க அதிகாரி சொன்னீங்கல்ல, எந்த அதிகாரி கிட்ட போலாம்? என்ன கலெக்டர் கிட்ட போய் கொடுக்கலாமே, கலெக்டர் கிட்ட கலெக்டர் கொடுக்கலாம். கலெக்டர் கிட்ட அதுக்குன்னு ஒரு தனி விங்கே இருக்க. கலெக்டர் அவங்க எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க? உடனே என்கொயரி போடுவாங்க, கன்சல்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்கள கூப்பிட்டு விவாதிப்பாங்க, என்ன காரணம் கேட்பாங்க, அது சம்பந்தமான பிரச்சனை செட்டில் பண்ணுவாங்க. நிறைய வழி இருக்கு. உதாரணத்தை சொல்ற பாருங்க, வயதான பெற்றோர்கள் அதாவது 60-65 வயசு ஆயிட்ட பிறகு அந்த பெற்றோர்களை சம்பாதிக்கிற பையனோ பொண்ணோ கவனிக்காமல் விட்டுவிட்டார், அந்த பெற்றோர் போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருனா கலெக்டர் கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி கேட்கலாம். எப்படி உதாரணத்துக்கு உங்களை சொல்றேன், உங்களுக்கு இப்போ உங்க மகன் மகள் இப்போ பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறாருன்னா நீங்க உங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு கிட்ட பொறுப்புல படிச்சிட்டீங்க, உங்களை திடீர்னு ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் உங்க பெற்றோர் உங்க பசங்க வெளியேச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை என்றால் அவங்ககிட்ட பணம் கொடுக்க சொல்லி கேட்கலாம். கொடுக்கலன்னா நீங்க
கலெக்டர் உங்களுக்கு மகனுக்கு உத்தரவு போடுவார், மாதானா நீ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அவங்களுக்கு அனுப்பு அனுப்பலாம், கலெக்டர் உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டுருவாரு. அது இப்பதான் ஜஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் அந்த சட்டம் கொண்டாந்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பெற்றோர்களை கவனிப்பதற்காக பிள்ளைகளுக்கு வந்து பாத்துக்கணுன்றதுக்காகவே ஒரு சட்டம் வந்திருக்கு, புது சட்டம். அது கலெக்டருக்கே அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. அதனோட போய் நீங்க மனு கொடுக்கலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்காரு, இவங்களெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ல வராங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க மனு கொடுக்கலாம். சென்னையில பாத்தீங்கன்னா மாநில மகளிர் வாரியத்துல போய் நீங்க புகார் கொடுக்கலாம். அது ஒரு சும்மா ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்கனாவே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல மாவட்ட குடும்ப நல அதிகாரி கிட்ட சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் எடுத்து கொடுக்கலாம், அவருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கலெக்டர் எடுத்து கொடுக்கலாம். ஆனா என்ன வேடிக்கைன்னா, இப்ப அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படின்னா ஒரு நாளைக்கு 100 அப்ளிகேஷன் வந்தா அவன் எத்தனை பேருக்கு எடுப்பான்? தட் இஸ் அனதர் ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ அதனால ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னாக்க, நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் செட்டில் பண்ணணும்னு சொன்னாக்க, நீங்க என்ன எதுக்கு ஒரே ப்ராப்ளம்ஸ் என்னன்னாக்க இந்த பிரச்சனைலாம் செட்டில் பண்றதுக்கு சொன்னோம் நடக்கல, அப்புறம் யூ ஹேவ் டு ஃபைல் எ கேஸ் ஒன்லி, சரிங்களா? அதுக்காக தான் என்ன பண்றாங்க, நீங்க கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு என்னப்பா நீ அடிக்கிற வீணா, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்ன உள்ள போட்டுருவாங்க, இதெல்லாம் தேவையா? கூப்பிட்டு அவன் கவுன்சிலிங் பண்ணணும். நீங்க கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணாதான் நீங்க வந்து இருக்காங்க என்ன விலையோ அதுக்கு மேல கொண்டு 30% கூடுதலா இருக்கும் டிக்கெட் சொல்லிட்டாங்க. மக்கள் வந்து நேர்ல பார்க்க தயாரா இல்ல, கை கொடுக்க தயாரா இல்ல, ரெண்டாவது வந்து 4 பேர் உட்காந்து சாப்பிட தயாரா இல்ல, வீட்டுல பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண தயாரா இல்ல. சோ யாருக்கு என்ன வியாதி இருக்கு எவருக்கும் தெரியாது, கொரோனாக்கும் தெரியாது. சோ எல்லாருமே ஒரு பய சூழ்நிலையில்தான் இருக்கிறாங்க. அது வந்து வெளியே வரணும்னு சொன்னா நீங்க மூடி போட்டுக்கணும், கண்ணாடி போட்டுக்கணும், கை உரம் மாட்டிக்கணும், இவ்வளவு மாட்டிட்டுதான் நீங்க வெளியில போகணும். போகும்போதே ஒரு 3 அடி 4 அடி தள்ளிதான் உட்காந்து தொழில் பண்ணணும். கூடுமான வரலாம் ஆன்லைன் பிசினஸ், ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்க பண்ண முடியும். வெளியில கூட அதாவது இதை பற்றி எதை பற்றி கவலைப்படாமல் போறவங்க தான் வெளியில போவாங்க. மற்றபடி வெளியில போறதுக்கே யோசிப்பாங்க. வெளியில போனா என்னைக்கு மருந்து கிடைக்குதோ, என்னைக்கு ஊசி குத்துறதுக்கு ஊசி கிடைக்குதோ, அதுவரையிலும் இந்த பிரச்சனை ஓடிதான் இருக்கும். உட்காந்தே போக முடியாது. இன்னும் ஒரு ஆஸ்பர்தி என்ன சொல்றது, ஒரு கால்குலேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா, 21 பிறகு இந்த வியாதி உலகம் முழுச்சு கொஞ்சம் குறையும் சொல்றான். அதுக்கடுத்து செப்டம்பர்ல இன்னும் ஃபர்தரா, ஜூலைல தான் பீக்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஜூலைல கிராஃப் என்ன சொல்றீங்க, ஜூலை பீக்ல போகும்னு சொல்றாங்க. ஆமா சார், ஜூன் ஜூலைல பீக் ஆகுமா இந்தியால, ஐம்ஸ் டைரக்டர் சொல்லிருக்காரு. ஐம்ஸ் டைரக்டர், ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க வெளியில போக முடியும்? இந்த மாசம் இல்ல, அவங்க வீட்டை திறந்த கூட வெளியில போறனா தேவைப்பட்டால் தானே போக முடியும். ஆனாலும் கூட செப்டம்பர் இந்த மாசம் அடுத்த வாரத்துல இருந்து எல்லாம் திறந்துறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஹால்
ஷாப்ஸ் will be open on 17th or 18th. ஆமா, we must be very careful. Okay sir, thank you very much. Export business, import business alla ini 30% increase aagum, you have to slow down your activities for some time. Yeah. ஆமா. Okay sir, thank you. Sir, ஒரு question, follow up question. நீங்க சொன்னீங்கல்ல நிறைய டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர், ஸ்டேட் மகளிர் இது ஆணையம் எல்லாம் போய் கேட்கலான்னு. சப்போஸ் அந்த ஹஸ்பண்ட் என்கொயரிக்கு கூப்பிட்டும் வரலன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் அப்படிதான் ஓடி போயிடுறாங்க, அப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஓடல முடியாதுங்க, போலீஸ் உடனே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஒரு ஆபீசர் கூப்பிட்டா என்கொயரி போயே தீரணும். நோபடி கண்ண எஸ்கேப் சோ ஈஸிலி அன்லெஸ் சோ இஸ் எ பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லா இருந்தா அவன் எம்எல்ஏ தெரிய மாதிரி இல்ல இல்ல ஓகே போலீஸ் வந்து பணம் வாங்கிக்கிறாங்க அந்த அது வேற விஷயம். ஆனா அது பணம் வாங்கிட்ட கேஸ் என்ன போயிடும், அது வேற விஷயம். ஆனால் சட்டப்படி அதிகாரி ஒருத்தரை கூப்பிட்டால் போய் தான் தினம், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு ஆபீசர் நீங்க 11 மணிக்கு நீங்க ஆஜராகணும் ஆபீசர் சொல்லி லெட்டர் அனுப்புனா நான் ஆஜராக முடியாதுன்றதுக்கு நீங்க யாராவது வக்கீல் வச்சாவது நீங்க சொல்லணும், பாருங்க பா நான் வர முடியாது, எனக்கு பல என் அட்வொகேட் அப்பியரா வரும்னு நீங்க சொல்லணும். அல்லது ரெகுலர் சினிமாவாகட்டும் முழுக்க முழுக்க வன்முறையும் டொமஸ்டிக் வயலன்ஸையும் ரொம்பவும் உங்களை வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருத. சினிமாவே பாதி கத்து கொடுத்தேன். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு 5 நாள் உட்காந்து டெய்லி 7 மணிக்கு சினிமா பார்த்தேன். அப்புறம் என்னால் பார்க்கவே முடியல, ஒரு படம் கூட பார்க்க முடியல. ஐ டோன்ட் டெல் யூ தி நேம் ஆஃப் தி ஃபிலிம். மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் சேம் ஸ்டோரி, சேம் அடிகடில், சேம் திங்ஸ். ஐயோ தலை சுத்திருச்சு. அப்புறம் பார்த்தா ஆஃப் பண்ணிட்டேன். சீரியல் இல்லை, நான் சொல்றது ரெகுலர் மூவியை 7 மணிக்கு உட்காந்து பார்த்தேன். எப்படி பொழுதுபோக்குன்னு தெரியாம டெய்லி ஒரு படம் பார்க்கணும். 5 நாள் பார்த்தேன் 6வது நாள் வந்து இந்த 45 நாள்ல ஒன்லி 5 மூவிஸ் ஒன்லி ஐ கேன் சீ ஐ சீ மை செல்ஃப். ஆமா, இனி வேற யாரெல்லாம் क्वेश्चन கேட்கணுமோ கேளுங்க, ஒரு 6 மினிட்ஸ் தான் இருக்குது சார். அப்புறம் நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா? நல்லா கேட்கலாம். ஆனா என்னன்னா क्वेश्चन கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பேசுறது அவங்க மட்டும் சாக்லேட் சாப்பிட்டுட்டே கேட்டாங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கொடுக்காம அவங்கள போய் காப்பாத்தணும் இல்ல குக்கி புடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்ல என்கொயரின்ற பேர்ல நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேரு அந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பண்ணாம போயிடுறாங்க. சோ அது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கே நடந்தது. ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு வந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பட் ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு என்னென்னமோ பண்ணோம், எந்திரிக்கல, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இது பண்ணிட்டு. பட் அந்த இடத்துல நிக்கிறதுக்கே எங்களுக்கு பயமா இருந்தது. திடீர்னு அவங்களுக்கு பிக்ஸ் வந்துடுச்சு. சப்போஸ் உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு எங்க போலீஸ் என்கொயரி அது இதுன்னு வந்துருமோன்ட்டு ஒரு பயம் இருக்கு. ஒரு சில டைப்ல வந்து கேட்டகரியில லா பிரகாரம் அதை ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்ல, போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு சைடு அதிகமா டார்ச்சர் பண்றாங்கட்டோ கேள்விப்படுறோம். அதுக்கு எதுனா ஆக்ட் பிரகாரம் நம்ம தைரியமா பண்ணலாமா, ஹெல்ப் எதுனா பண்ணணும்னா? உங்களுக்கு அடிபட்ட இடத்துலயோ இல்ல ஒரு இடத்துல கஷ்டப்படுற இடத்துலயோ உதவி பண்ணணும்னு நீங்க போறது உங்க உங்களுடைய அது நீங்க உங்க மனசு புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒருத்தர் உதவி பண்ணணும்னு வச்சுனா உங்களே அறியாம பரிதாபப்படுறீங்களே. சினிமா படம் பார்க்கும் போது சினிமாவில் பாக்குற ஒரு சீனை பார்த்தாவே நீங்க எழுதுறீங்க. ஏன் எழுதுறீங்க? உங்களுக்கு இயற்கையாக அந்த பரிதாப உணர்வு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் இருந்தாலும் நீங்க எழுதுறீங்க. இன்சிடென்ட பாக்குறீங்க, உதவி பண்ணணும் நினைக்கிறீங்க. அந்த உதவி பண்ணதுக்காக போலீஸ் கேள்வி கேட்கறான்னா வேடிக்கைன்னு சொன்னா நீங்க உதவிதான் பண்ணீங்களா இல்ல தொந்தரவு தான் பண்ணீங்களா இல்ல அந்த தொந்தரவு பண்ணணும் உதவி பண்ணீங்களா? ஒண்ணுமே தெரியாதனால்தான் போகுது போலீஸ் கேள்வி கேட்கறாங்க. நோ அதர் வே. உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது விசாரணை செய்கிற அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்
மற்ற அதிகாரிகள் நிச்சயமா உங்களை கூப்பிட்டு ஒரு கேள்விக்கு 100 கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க ஒன்ஸும் உதவி செய்ய போயிட்டு கேள்வி கேட்டா எப்படி நான் பதில் சொல்றது, என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, நீங்க பயந்துக்கலாம். நம்மளே போய் செய்யணும்னு போனா கூட அங்க இருக்கவங்க, நீங்க லேடிஸா இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்குமா அந்த வேண்டாத வேலை, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, போலீஸ்ங்க தான், அதாவது இது பெரிய லெவல்ல கொண்டு போய். ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான். வேண்டாத வேலைன்னு சொல்லி நிச்சயமா அது இருக்கும், எல்லாரும் பயமுறுத்துவாங்க. கஷ்டமான விஷயம் அதுதான். நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு. இல்லைங்கம்மா, இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. யாருனாலும் எந்த பிரச்சனைனாலும் கிளப்புவான், யாருனாலும் எந்த தொந்தரவுனாலும் பண்ணுவான். ஏன்னா நிறைய நம்ம ஊர்ல வந்து, அதாவது என்ன தெரியுமா, நம்ம ஊர்ல பிலோ 35 இயர்ஸ் பாப்புலேஷன் மட்டும் 70% இருக்காங்க. 70% எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 80 கோடி பேர் இருக்காங்க. இவர்கள் மைண்டு, இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவன் திருடனாகலாம், கொலைகாரனாகலாம், கொள்ளைக்காரனாகலாம், முரடனாகலாம், முள்ளமறியாகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அதனாலதான் அரசாங்கங்கள், எந்த கட்சி அரசாங்கமா இருந்தாலும் பயப்படுறாங்க. எதுக்கு சொல்லுவாருன்னா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தான் வசூலிக்கிற வரி பணத்தில் பெரும் பணத்தை இப்ப இந்த 10-15 வருஷமாவே நிறைய பணத்தை கல்விக்காக செலவழிக்கிறாங்க. யாருனாலும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண விடுறாங்க. காரணம் என்னன்னா, வீணா போயிடக்கூடாது. இந்த யூத் ஏதாவது படிச்சு அவன் தயாராகி அவன் இந்த உலகத்துல வாழ கத்துக்கணும். அவ்வளவு அன்லிமிட்டட் யூத் இருக்காங்க நம்ம ஊர்ல, தெரியுதா? அதனால நீங்க உங்களை காப்பாத்துக்கிறதுக்கு சக்தி உங்களுக்கு தான் வேணும். சொல்லுங்க. தேங்க்யூ சார்.